ஹலோ கைஸ் இட்ஸ் ஜேகே. இன்னைக்கு நம்ம இறைவன் அப்படிங்கிற ஒரு படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். சோ பிஃபோர் கோயிங் டு தி ரிவ்யூ, இட்ஸ் ஆக்சுவலி ஏ ரேட்டட் ஃபிலிம் கைஸ். சோ உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரும், நம்ம ஃபேமிலியோட போய் பார்க்கலாமா, ஃபேமிலியோட இருந்து போய் இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்ட்டு. ஆக்சுவலா கைஸ் இந்த படம் எப்படி அப்படின்னு நான் சொல்றேன், அதை வச்சு நீங்க பாக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது முடிவு எடுத்துவாங்க. ஆக்சுவலா கைஸ் இப்போ ஒரு ஏ ரேட்டட் ஃபிலிம்னா எல்லாமே இன்டென்ஸா இருக்கும், ராவா இருக்கும் அப்படிங்கறது ஆக்சுவலா ஏ ரேட்டட் ஃபிலிம். ஸோ இந்த படத்தில் அப்படின்னா இன்டென்ஸான கெட்ட வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருக்காது, அது சீனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அதை நம்ம சீனோட சீனாக பார்த்தோம்னா போயிடும். அண்ட் கைஸ் நியூ சீன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது, பெருசாக நியூ எதுவுமே இருக்காது கைஸ், இதுவும் நார்மலாக தான் இருக்கும். அண்ட் இது ஆக்சுவலாக த்ரில்லர் மூவி அப்படிங்கிறனால எல்லாமே, அதுவும் சைக்கோ த்ரில்லர் அப்படிங்கிறனால எல்லாமே ராவாக காட்டுவாங்களா வெட்டுறது கொள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டுவாங்க, ஆனால் ஃபுல்லாக ஃப்ரேமில் காட்ட மாட்டாங்க. லைக் ஸ்டார்டிங் எண்டிங் அதுக்கப்புறம் அந்த இதை தான், அந்த செத்தக்கப்புறம் இருக்கிறது அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. அதனால் இவ்வளோதாங்க இது இருக்கும். நீங்கள் ரொம்ப ஓவரான ஓவர் ரேட்டடாக இருக்கும் அந்த ஏஜ் நீங்கள் மூவிங்கிறனால ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ ஒன்றுமே இல்லை கைஸ். நீங்கள் ஒரு நல்ல ஒரு மூவி வாட்சிங் ஃபேமிலி, மூவி லவர்ஸ் அப்படின்னா நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோடையே பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஸோ ஓகே கைஸ் இதை விட்டுலாம் அப்படின்னு நம்ம ரிவ்யூக்குள்ள வரலாம். ஸோ கைஸ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து எமோஷனலாக இருக்கும் கைஸ். பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே எமோஷனல் வரும், அந்த எமோஷனல் வந்து ஒரு மாதிரி மூவியோட கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும், ஸ்டோரியில் என்னோட கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் நம்ம அதை எடுத்துருக்கலாம். ஐ மீன் அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் ஃபிலிம் பண்ணிவிட்டு அண்ட் கைஸ் அதுக்கடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வரும், அந்த 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே படம் முடிகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் கைஸ். எப்படின்னா இவர் தான் வில்லன், இவர் தான் கொலை பண்ணுறாரு, இவரை பிடிச்சாச்சு ஜெயிலில் போட்டாச்சு, அந்த மாதிரி வந்து முடிஞ்சிடும் லிட்டரலாக. அதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் எப்படி தப்பிச்சு வர்றாரு, எப்படி அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதையை கைஸ். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஆவரேஜாக போயிட்டுருக்கும், அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும், அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அண்ட் செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா இவன் கொலகாரம் அவன் கொலகாரம் இவன் கொலகாரம் அவன் கொலகாரம் மாற்றி மாற்றி அவன் இவன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலே லைக் நமக்கு தெரிஞ்சிடும், ஒரு சீனில் தெரிஞ்சிடும் இவன் தான் கொலகாரம் அப்படின்னு தெரிஞ்சிடும். மற்றபடி வேறு என்னென்னா அந்த ஸ்டோரி லைனு ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குயிக்காக தான் நல்லாயிருக்கும். எப்படின்னா ஒரு நல்லா தான் இருந்துச்சு கைஸ், ஒரு ஸ்டோரி நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி த்ரில்லர்னால் எப்படி அந்த ஃபேஸ் வந்து ஒரு அந்த ஸ்பீடாகவே இல்லாமல் ஸ்லோவாக ஸ்லோவாக ஸ்பீடாக மாதிரி இருந்ததுனால நம்ம ஒரு மாதிரி உட்காந்து பார்க்கறதுக்கு 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியும்னா நம்ம ஃபுல்லாக உட்காந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் நல்லா ஸ்லோ பேஸ் மூவிஸ்லாம் நல்லா பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பிடிக்கலாம். நீங்கள் ஒரு மாதிரி இல்லை நமக்கு இந்த மாதிரி ஸ்லோவெல்லாம் உட்காந்து ஸ்லோவெல்லாம் போன செட் ஆகாது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது கைஸ். இதை நான் ஓப்பனாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மூவியில் ஆக்சுவலாக ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியாக இருக்கட்டும் வில்லனாக இருக்கட்டும் ரெண்டு பேர் பிரிச்சுட்டாங்க, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி அந்த படத்தில் நடிச்சு எல்லாமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. ஒரே ஒரு சீத்தை மட்டும் எடுத்துக்கலாம், அந்த ஹீரோயின் போர்ஷன் எடுத்துக்கலாம் கைஸ். அது வழக்கம் போல் ஹீரோயின் தேவையில்லாத மாதிரி ஒரு படம் தான். எதுக்கு ஹீரோயின் வைக்கணும், இந்த மாதிரி நான் படத்தை ஹீரோயின் இல்லாமல் எடுத்து போக வேண்டியது நல்லா தான் இருக்கும், அது எமோஷனலாக கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் வச்சுருக்காங்களோ இருக்கோ தெரியல. அது ஹீரோயின் ப்ரொசன்ஸாக இல்லாமல் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு என்ன மியூசிக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம் கைஸ். அது எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நம்ம யார் மியூசிக் வேறுனு உங்களுக்கே தெரியும், அவர் எவ்வளோ சூப்பராக போடுவார்னு தெரியும், அவர் ஏன் இப்போ இப்படி யாருன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நல்லா மியூசிக் போட்டிருந்தாங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு அஃப்கோர்ஸ்லாம் இல்லை, ஒருவேளை இன்னைக்கு கொஞ்சம் இந்த படம் நல்லா வந்துருக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபிலிம் தான். அதர்வைஸ் ஓவராலாக இந்த மூவிக்கு என்னோடய ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.75 to 3 3க்குள்ளே கொடுப்பேன் கைஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. வாட்ச் நான் ஒன்று, ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்ட் கைஸ் நான் வந்து நீங்கள் முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நான் ஒரு பெரிய ஈவெண்ட் எடுத்து வர போது அது வ்ளாக் போட போகிறேன்னு சொல்லிட்டுருந்தேன். அந்த பெரிய ஈவெண்ட் வேறு எதுவும் கிடையாது, லியோ ஆடியோவில் அதுதான், பட் கடைசியில் அதுவே இல்லைன்ட்டாங்க, ரொம்ப வருத்தமாக போச்சு, என்ன பண்ணுறது. ஓகே கைஸ், அதுக்கடுத்து இந்த மாதிரி வேறு ஏதாவது கான்சர்ட்டோ மூவி ரிவ்யூ எப்படி நல்ல ஒரு பெரிய மூவியோ ஃபுட் ரிவ்யூ அந்த மாதிரிலாம் போட்டுட்டே இருக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ், டாட்டா பை, பேசி யூ, டேக் கேர்.